ஹலோ 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 சொல்லுங்க. திருப்பூர் கேஸ் ஏஜென்சிங்களா? ஆமாங்க. வணக்கம் சார். இப்ப இந்த சிலிண்டர்லாம் டெலிவரி கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த டெலிவரி கொடுக்கும் போது 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறீங்களா? என்ன கான்செப்ட்ங்க சார் அது? என்ன சார், சிலிண்டர் டெலிவரி கொடுக்குறீங்களா சார் காலிமுத்து சார்? ஆமாங்க. அது எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் சார்ஜ் பண்றீங்களா, அது என்ன கான்செப்ட்ங்க? வாடகை எல்லாத்துக்கும் அவங்க ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணா சார்ஜ் குடுக்கறாங்களா இல்லையா? அது இல்லாம திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் சிலிண்டருக்கு கம்பெனி கொடுக்குது. 6500 ரூபாய் சம்பளம் இல்லாம நீங்க சிரமப்பட்டு உழைக்கிறதுக்காக கம்பெனி கொடுக்குது இல்லையா? அதே வண்டி இல்ல இல்ல, அதையும் மீறி நீங்க 50 ரூபாய் வாங்குறது பொதுமக்கள் கிட்ட வாங்குறது நியாயமா? அது பிரியப்பட்டு வாங்குறது அப்படி இல்ல. நான் கேக்குறது உங்களுக்கு 6500 ரூபாய் சம்பளம் குடுக்கறாங்க, அது இல்லாம 19 ரூபாய் 50 பைசா கம்பெனி உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் குடுக்குது ஓகேவா? அதையும் மீறி நீங்க ஒரு நபர்கிட்ட 50 ரூபாய் வசூல் பண்றது நியாயமா? தூக்குறோமோ நம்மளே அந்த தவறை செய்யும் போது நாளைக்கு தாசில்தாரோ இல்ல ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கிட்டயோ தவறுன்னு எப்படி நீங்க சுட்டி கட்ட முடியும்? நாளைக்கு உங்க உங்க பிள்ளைக்கு எதுக்காவது போயிட்டு ஒரு விஷயம் சர்டிபிகேட் வாங்குறது எதை பிடிச்சாலும் தொட்டது தொடங்குறதுக்கெல்லாம் லஞ்சம். அந்த லஞ்சத்தை நீங்களே இங்க ஊக்குவிக்கிறீங்க தானே? உங்களுக்கு 6500 ரூபாய் சம்பளம் வருது, அது இல்லாம 19 ரூபாய் 50 பைசானா நீங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை சிலிண்டர் கொடுப்பீங்க நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. அதுவெல்லாம் பத்தாம ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட நீங்க ஒரு 1000 சிலிண்டர் வச்சுங்க, 20,000 ரூபாய் வச்சுங்களா, இது ஒரு 6500 ரூபாய் வச்சுங்களா, இதுக்கெல்லாம் மீறி உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்கம் கேக்குதா? 50 சிலிண்டர் வரைக்கும் ஒரு நாள் குறைஞ்சது போடுவீங்க. அதிகபட்சம் எத்தனை? ஒரு நாளைக்கு 50 சிலிண்டருக்கு மேல போடுவீங்க. ஒண்ணு மாசம் 30 நாளும் பாத்தீங்கன்னா 1500 சிலிண்டருக்கு 20 ரூபான்னு போட்டா என்ன சார்ஜஸ் ஆச்சுங்க? நீங்க இந்த விஷயத்த இனிமேல் இந்த பகுதியிலயோ இல்ல திருப்பூர் கேஸ் ஏஜென்சி அண்டர்ல நீங்க எங்க பண்ணாலும் கமிஷன் ஆபீஸ்ல முறைப்படி வந்து பெட்டிஷன் கொடுக்கப்படும். உங்களுக்கு எகைன்ஸ்டா திருப்பூர் கேஸ் ஏஜென்சிக்கு முன்னாடி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா போராட்டம் நடத்தப்படும். பாத்துக்கீங்க, புதிய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறோம். இல்ல உங்க ஆபீஸ் நேர்ல வரனாலும் நேர்ல வரட்டுங்களா? இல்ல அப்படி இல்லைங்க. இல்ல நீங்க எந்த ஏரியா விளக்கம் கேக்குறீங்களோ நேர்ல வேணாலும் வர, நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். நேர்ல வர்றதுக்கு நான் இப்போ லீவ்ல இருக்கிறேங்க. பாருங்க சரிங்களா, உங்களுடைய சக நண்பர்கிட்ட சொல்லிடுங்க, வாங்க யாரு வாங்கினாலும் இது குற்றம் குற்றமே. இல்ல அது பேசிக்கலாம் சார், நாங்க உங்களுக்கு நேர்ல வந்து பாக்குறேன். நீங்க எங்கன்னு சொல்லு, வேற ஒரு சில விஷயத்துக்கு வந்து உங்களை பாக்கலாம். ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு ஃப்ரீயா பேசுறதுனால நமக்கு அது சொல்றேன் நான். சரி, புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பூர்வீக மொபைல் கிட்ட வந்துட்டு கால் பண்ணுங்க. புது பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்களா? அது ரைட், நீங்க சொல்றது ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன் நானு. ஹலோ